Hi friends, this is Rahman from Tamil Trading. Today we are going to see RSI. RSI அப்படினா என்னன்னா relative strength index. Okay, Nifty chart now open பண்ணிருக்கேன், bank Nifty chart in trading view. Okay, I'm going to add indicator. Scroll down to R. See relative strength index. I click பண்றேன். இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிப்போம். ஓகே, அதில் செட்டிங்ஸ் போய் பார்க்குறோம். இந்த பர்பிள் லைன் வந்து ஆர்எஸ்ஐ லைன். ஓகே, மேலே டேஷ் லைன் இருக்கு பாருங்க, அது வந்து அப்பர் பேண்ட், அது 70ல இருக்கு. நம்ம அது 80 அப்படின்னு செட் பண்ணிடுறோம். லோயர் பேண்ட் வந்து டேஷ் லைன் வந்து 30ல இருக்கு, அதை நம்ம 20 அப்படின்னு செட் பண்ணிடுறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பர்பிள். ஓகே, கொஞ்சம் ஓகே, ரைட் பர்பிள் ஆகிட்டோம். இன்புட் வந்து 14 பீரியட், லென்த் வந்து 14, சோர்ஸ் க்ளோஸ் இதுதான் அதோட டிஃபால்ட் செட்டிங். ஓகே, அது 14 அப்படின்றத மேக் இட் 7 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். டூ ட்ரேட் எடுக்கிறதுக்காக அந்த செட்டிங் நான் போடுறேன். இந்த லைனை வந்து நான் கொஞ்சம் திக்காக்கிக்கிறேன், கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக லைனை திக்கா வச்சிடுறேன். ஓகே, இப்போ ஆர்எஸ்ஐ ரெடி ஆயிடுச்சு. ஆர்எஸ்ஐயில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, 7 பீரியட் பாருங்க. இந்த ஆர்எஸ்ஐ 70 இந்த 80 சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த 80 லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஓவர் பாட் அப்படின்றதும், 20 லைனுக்கு கீழே போச்சுன்னா இல்லை 20 லைனை டச் பண்ணால் அது ஓவர் சோல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஆர்எஸ்ஐ வந்து என்னென்னா ஒரு பாப்புலர் மொமெண்டம் ஆசிலேட்டர். ஓகே, இது வந்து ஒரு மொமெண்டம் ஆசிலேட்டர், அது வந்து புல்லிஷ் பேரிஸ் ப்ரைஸ் மொமெண்டம் வந்து நமக்கு பிளாட் பண்ணி காட்டுது. புலிஷ் பேரிஷ் ப்ரைஸ் மொமெண்டத்தை கிளியர் பண்ணி காட்டுது. ஓகே, இப்போ இந்த லைன் வந்து 20 டச் பண்ணுது, 19.51 இருக்கு. டச் பண்ணிட்டு அந்த லைன் திரும்ப மேலே அப்வர்டில் போது பாருங்க, அரவுண்ட் 20 அபவ் 20-21 போது பாருங்க. இந்த ஏரியா தான் நம்ம என்ட்ரி ஏரியா, ஏன்னா ஓவர் சோல்ட் ஆகி ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த இடம் நம்ம பை பண்ணலாம், இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி இருக்கணும். இதுதான் இந்த இடம், இந்த லைன் பிலோ 20 போயிட்டு திரும்ப வந்து கீழே இருந்து 20 கிராஸ் பண்ணிட்டு மேலே போகுது பாருங்க. அப்போ அரவுண்ட் ஒரு 25 அப்படி இருக்கிறப்போ, 20-25 இருக்கிறப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். இதை வந்து டச் பண்ண உடனே நம்ம என்ட்ரி போகக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் கீழே போச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து 20 டச் பண்ணிட்டு கீழே போகும்போது 15-10-5-1 வரைக்கும் கூட போவோம், 1-2 வரைக்கும் கூட போவோம், அவ்வளோ தூரம் கூட ஸ்டாக் கீழே இறங்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழேன்னு மேலே ஏறி வர்றப்ப தான் நம்ம என்ட்ரி போடணும். ஓகே, இங்கே என்ட்ரி போட்டோம். எக்ஸிட் எங்கே விற்கலாம்? ஓகே, எக்ஸிட் வந்து எங்கே வைக்கலாம்னா, இந்த 80 லைனுக்கு மேலே போயிட்டு ஸ்டாக் வந்து திரும்ப கிராஸ் பண்ணி கீழே வர்ற இடம் நம்மளோட எக்ஸிட்டாக இருக்கணும். ஓகே, இந்த இடம் இதுதான் நம்மளோட எக்ஸிட். அதுக்கப்புறம் ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேலேயே போயிருக்கு, இன்னும் இங்கேனு ஒரு பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஆர்எஸ்ஐ ரூல்ஸ் படி 20 கிராஸ் பண்ணி வர்றப்ப என்ட்ரி ஆகணும், 80 கிராஸ் பண்ணி கீழே வர்றப்ப எக்ஸிட் ஆகணும். ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி கிராஸ் பண்ணி கீழே வந்தோடனே ஸ்டாக் சடனாக ஃபால் ஆகி இங்கே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏறோன்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா டக்குன் சடனாக ஃபால் ஆகி வந்து வாங்கின ப்ரைஸ்க்கே வந்துடும். அதனால எக்ஸிட் என்ட்ரி வந்து ரூல்ஸ் படி தான் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மேலே போகுது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது.
அப்படி இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும், நான் ஒரு லாங் டேர்ம் பண்ணுறேன், ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் இது கூட மூவிங் ஆவரேஜஸ் கம்பைன் பண்ணி செய்யலாம். அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் கம்பைன் வீடியோஸில் நம்ம மூவிங் ஆவரேஜஸ் கம்பைன் பண்ணி பார்க்கறது, மற்ற சப்போர்ட்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கறத வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இண்டிவிஜுவலாக ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்த்தா இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். எடுத்தால் இந்த ஸ்விங்கை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இதுலன்னு இது வரைக்கும் இந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ணுறோம். இதுதான் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட ஸ்ட்ரென்த். இது வந்து ஒரு எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான இண்டிகேட்டர். இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தென் வேறு ஒரு இண்டிகேட்டரோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பை.